என்ன மிஸ் இன்னைக்கு நம்ம ஸ்கூல்ல ஏதாவது ஃபங்க்ஷனா? எல்லாரும் கலர் கலரா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆமாப்பா, இன்னைக்கு ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம்னு உனக்கு தெரியாதா? ஆமா மிஸ், இன்னைக்கு சுதந்திர தினம்னு எனக்கு தெரியும். சுதந்திர தினத்துக்கு என்ன, சாக்லேட் கொடுப்பாங்க, கொடி ஏத்துவாங்க, அவ்வளவுதானே? கொடி ஏத்துறதும் சாக்லேட் கொடுக்கறதும் மட்டும் இல்ல, ஆக்சுவலா நம்மளுக்கு இன்னைக்கு ரெண்டு ஃபங்க்ஷன், ஒன்னு சுதந்திர தினம், இன்னொன்னு மரியாளின் விண்ணீர்ப்பு திருவிழா. அதனால ரெண்டையும் சேர்த்து நம்ம மாதா தொலைக்காட்சி வழியா கொண்டாடுறோம். அப்ப மாதா தொலைக்காட்சியில கொண்டாடுறோம்னா நிறைய தலைவர்கள் வந்து பேசுவாங்களா? ஆமாப்பா, நம்மளுடைய ஸ்கூல்ல சுதந்திரத்திற்காக பாடுபட்ட பல தலைவர்கள் வந்து பேசுவாங்க. அந்த தலைவர்களுடைய உணர்வு ரீதியான பேச்சு எல்லா தலைமுறைக்கும் பயன் தர விதமா இருக்கும். அப்ப நான் இன்னைக்கு நிறைய கருத்துக்களை தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா, இது கொண்டாட்டமாவும் இருக்கும், நீ நிறைய கருத்துக்களையும் தெரிஞ்சுக்கலாம். வா போகலாம். நிலவை போல் அழகுள்ளவளாய், கதிரவனை போல் ஒளியுள்ளவளாய், விடிகாலை வானம் போல் எழுந்து வரும் இவள் யாரோ, எழுந்து வரும் இவள் யாரோ. ஜான்சி, நமது ராஜ்யம், நமது பிறப்புரிமை, நமது தொட்டில் பூமி, நம் தாய் நாட்டை காப்பது நமது கடமை. ஒரு போதும் வெள்ளையனுக்கு அடிப்பணிய மாட்டேன். என் தாய் நாட்டின் ஒரு பிடி மண்ணை கூட வெள்ளையனால் தொட இயலாது. பகையாக இருப்பின் போர்கொண்டு வெல்வேன், வெள்ளையனின் உயிர்தனை கொள்வேன். இது என் தாய் நாட்டின் மீது ஆணை. விழும்போது விதையாய் வீழ்வேன், பின்பு மீண்டும் எழுவேன். இது சத்தியம். 8 திக்கும் முரசு கொட்டி சொல்வேன், வீரத்தின் விளைநிலம் இந்த ஜான்சி ராணியடா. வீரர்களே, புறப்படுங்கள், வெற்றி நமதே. அம்மா, ஒரு மகனை பெற்ற தாங்களே இப்படி கண்ணீர் விட்டால், 40 கோடி மக்களை பெற்றெடுத்த பாரத மாதாவின் கண்களிலே வழியும் கண்ணீரை யாரம்மா துடைப்பது? அவள் கரங்களிலே பூட்டியிருக்கும் விலங்கை யாரம்மா உடைப்பது? குமரா, ஊருக்கு போயிருக்கும் மனைவி ராமாயி திரும்பி வந்து என் கணவர் எங்கே என்று கேட்டா, நான் என்னப்பா பதில் சொல்லுவது? அம்மா, தாலி கட்டிய தாளத்தை விட தாய்தான் உயர்ந்தவள், பெற்றெடுத்த தாயை விட பிறந்த பொன்னாடுதான் எனக்கு பெரிது என்று அவளிடம் கூறிவிடுங்கள். என்னம்மா திகைக்கிறீர்கள்,
நாளை மலரப்போகும் சுதந்திர இந்தியாவுக்கு உங்கள் மகனும் ஒரு காரணம் என்றால் அது உங்களுக்குத்தானே பெருமை. குமரா, உன் வீரமும் தியாகமும் இந்த நாட்டு விடுதலைக்கு ஒரு வித்தாகட்டும். ஓய்வா மகனே. சமாதானம், உடன்படிக்கை, பணிந்து போவது, இவற்றையெல்லாம் யாரிடம் சொல்ல வந்தாய்? துள்ளி எழுந்து வாளை சுழற்றி நின்றானே வீர சிறுவன் சேதுபதி. அவனின் வீரத்தின் வேகத்தை கண்டு பயம் கொண்ட கோழைகளே, தாய் நாடு காக்க வேண்டுமென்றால் வெங்குருதி சாக்காடு எங்களுக்கு வெல்லமடா. தோளோடு தோள் இன்று நான் வாளை சுழற்றினால் இந்த வையகம் நடுங்குமடா. இந்த வேலு நாச்சரிடமாய் கேட்கிறாய் சமாதானம், பெற்றுக்கொள். உன் கூட்டாளிகளின் துப்பாக்கி தோட்டாக்கள் வெடித்து கிளம்பும் முன்னே என் வேகம் மிகுந்த வீரவாள் உன் உயிரை குறித்து சமாதானம் அடையும். உடன் படிக்கை, போருக்கு பின்னாலே ஓடி வாருங்கள். என் காலடியில் விழுந்து உடன் படிக்கை செய்து கொள்ள. கிஸ்தி, திரை, வரி, வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா? ஏத்தம் அரைத்தாயா? நீர்பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா? நாற்று நட்டாயா? களை பறித்தாயா? களனி வாழ் உழவருக்கு கஞ்சி கரையும் சுமந்தாயா? அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா? அல்லது நீ மாமனா மச்சானா? மானங்கெட்டவனே, எதற்கு கேட்கிறாய் திரை? யாரை கேட்கிறாய் வரி? போரடித்து நெற்குவிக்கும் மேடி நாட்டு உழவர் கூட்டம் பரங்கியரின் உடலையும் போரடித்து தலைதனை நெற்கதிர்களாய் குவித்து விடும். ஜாக்கிரதை. பெயரிலேயே கர்வம் கொண்ட பெண் நான் யார் என்று தெரிகிறதா? இந்திய அரசியல் ஆர்வலர் மற்றும் கவிஞரான சரோஜினி நாயுடு. என் 12வது வயதில் எழுத ஆரம்பித்தேன். இந்தியாவின் நைட்டிங்கேல் என அன்பாக அழைக்கப்பட்டேன். காலனித்துவ ஆட்சி மற்றும் சமூக சீர்திருத்தங்களிலிருந்து இந்தியா விடுதலை பெற வேண்டும் என்பதே என் ஆவல். 1917 பெண்கள் இந்திய சங்கத்தை துவக்கினேன். 1920 காந்தியின் சத்தியாகிரக இயக்கத்தில் சேர்ந்தேன். இந்தியா விடுதலைக்கு பின் இந்தியாவின் முதல் பெண் ஆளுநராக நியமிக்கப்பட்டேன். சுதந்திரத்திற்கான போரில் பயம் ஒரு மன்னிக்க முடியாத துரோகம் மற்றும் விரக்தி மன்னிக்க முடியாத பாவம். அச்சம் தவிர்த்து ஆண்மை தவறாமல் ஏறு போல் நடந்து கொடுமையை எதிர்த்து நின்று சரித்திர தேர்ச்சி கொண்டு சாவதற்கு அஞ்சாமல் சீறுவோர் சீறி செய்வது துணிந்து செய்து சொல்வது தெளிந்து சொல்லி நெற்றி சுருக்கிடாமல் நேர்பட பேசி நையப்புடைத்து பிணத்தினை போற்றாமல் புதியன விரும்பி பெரிதினும் பெரிது கேட்டு போர்த்தொழில் பழகி மானம் போற்றி ரௌத்திரம் பழகி வீரியம் பெருக்கி வெடிப்புற பேசி சித்தனை போல திரிந்த சித்தனும் அல்ல, பித்தனை போல அலைந்த பித்தனும் அல்ல. நான் யார் என்று தெரிகிறதா? இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி. இந்தியாவின் இரும்பு பெண்மணி என அழைக்கப்பட்டேன். காந்தியின் ஒத்துழையாமை இயக்கத்தின் போது சர்க்கா சங்கத்தையும் வானர் சேனாவையும் நிறுவினேன். கல்வி கற்பதும் கற்பிப்பதும் மிகவும் முக்கியம். அதே நேரத்தில் சிறந்த மனிதனை உருவாக்குவதே சிறந்தது. என் கடைசி மூச்சு உள்ளவரை நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் சேவை செய்வேன். நான் சிந்தும் ஒவ்வொரு துளி ரத்தமும் இந்த நாட்டை வளப்படுத்தும் பலப்படுத்தும். இனி ஏதாவது ஒரு மறியல், ஒரு கலவரம், சின்ன அசம்பாவிதம் நடந்தா கூட நான் உன்னை அவர் தருப்பேன். புரியுது இல்ல? ஜெயில் ஒன்றும் புதுசு இல்லை. பரவாயில்ல, இது இன்னொரு தடவை. என் வழியில் சுதந்திரம் பெற தேசம் இன்னும் தயாராகலை. இப்போ நான் ஜெயிலுக்கு போகிறது நம்மளோட சுதந்திர போராட்டத்துக்கு கிடைச்ச இன்னொரு வெற்றி. அதுக்காக பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட விருந்தாளியாக ஜெயிலை அனுபவிக்க நான் என்றைக்குமே தயங்கினதில்லை.
சுதந்திரத்தை காத்த அனைவருக்கும் சொல்லுகின்றோம் எங்கள் முதல் வணக்கம். சுதந்திரத்தை காத்த அனைவருக்கும் சொல்லுகின்றோம் எங்கள் முதல் வணக்கம். மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது. தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெயந்த். பல வண்ணம் நம் எண்ணம் ஒன்றல்லோ, அறவைகள் பலவன்றோ, வானம் ஒன்றன்றோ. தேகம் பலவாகும் நம் ரத்தம் ஒன்றல்லோ, பாஷைகள் பலவன்றோ, தேசம் ஒன்றன்றோ. பூக்கள் கொண்டு வந்தால் இது புண்ணிய தேசமடா, வாக்கள் கொண்டு வந்தால் தலை வாங்கிடும் தேசமடா. எங்கள் ரத்தம் கண்ணீர் இவை இரண்டும் கலந்த தெங்கள் சரிதமே, இது தீயில் எழுந்து வந்த தேசமே. தர தனி தின் தர தனி.
தேசம் படைக்க நம் கைகளை இணைத்து கொள்வோம். இந்தியன் என்று சொல்வோம், அந்த சொல்லி பெருமிதம் கொள்வோம். தீங்கற்ற தேசம் படைக்க நம் கைகளை இணைத்து கொள்வோம். நம் மொழிகள் வேறாயினும் நாம் ஒரு தாய் மக்களே. நம் நிறங்கள் வேறாயினும் நம்மில் வேற்றுமை இல்லையே. நம் மொழிகள் வேறாயினும் நாம் ஒரு தாய் மக்களே. நம் நிறங்கள் வேறாயினும் நம்மில் வேற்றுமை இல்லையே. சொல்லு வந்தே மாதரம், பூமி எங்கும் சொல்லு வந்தே மாதரம். தேசத்தின் முழக்கம் கேக்குதே, திசை எட்டும் திரும்பி பார்க்குதே. என் தேசத்தின் முழக்கம் கேக்குதே, திசை எட்டும் திரும்பி பார்க்குதே. ஒரு ரௌத்திரம் ஒரு சரித்திரம், இரு வார்த்தையில் எனதிந்தியா, 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 எனதிந்தியா. அந்த வானம் கேட்ட சொல்லு வந்தே மாதரம், பூமி எங்கும் சொல்லு வந்தே மாதரம். தேசத்தின் முழக்கம் கேட்குதே, எட்டும் திரும்பி பார்க்குதே. ஒரு ரௌத்திரம் ஒரு சரித்திரம், இது வார்த்தையில் எனதிந்தியா, 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 எனதிந்தியா. आजा जिंदे शामी आने के तले है, आजा जरी वाले नीले आजमाने के तले है। जय हो, जय हो। आजा आजा जिंदे शामी आने के तले है, आजा जरी वाले नीले आजमाने के तले है। जय हो, जय हो, जय हो, जय हो, जय हो, जय हो, जय हो,
ஜய 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 ஜய. மிஸ், உண்மையாலுமே இது பெரிய செலிப்ரேஷனா இருந்தது. நானும் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன். சுதந்திர தினத்துக்கான நல்ல கொண்டாட்டமாவும் இருந்துச்சு. ஆமா, இந்த தலைமுறை மட்டும் அல்லாம அடுத்த தலைமுறையும் இந்த கருத்துக்களை எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு தான் ஆண்டுதோறும் இந்த விழாவை கொண்டாடுறோம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் மற்றும் மாதாவின் விண்ணேற்பு பெருவிழா வாழ்த்துக்கள்.